நேரம் நல்லா இருக்குமா, குழந்தை எடுத்து தொட்டில புடுங்க. நடக்கட்டும். என் மருமக நாள் கழிச்சு பிறந்தாலும் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கா, தரணியான பொற. ஏ ராஜாத்தி, அடியே அத்தை காக்கா பிடிக்கிறாங்க, அசந்திராத. குழந்தை பிறந்த நாள்ல இருந்து சிரிக்கவும் மாட்டேங்குது, அழுகவும் மாட்டேங்குது. அதுக்காக குச்சியால் அடிக்கவா முடியும்? அது பாட்டுக்கு கல்லூரி மங்க மாதிரி படுத்திருக்கு. என் ராசாத்தி, இது என்னோட இது சிரிக்கவே மாட்டேங்குது. பாரிதரிசா பாரிதரிசா, வேண்டுதல்ல
கேட்டு வர்றவங்கள என்ன தடுக்கவா முடியும்? பொண்ணுன்னு இருந்தா நாலு ஜனம் வீடு தேடி வரத்தான் செய்வாங்க. அந்த நியாயம் எனக்கும் தெரியும் நீ. அதனாலதான் மலையாவில இருக்க என் பையனுக்கு உடனே பொறுத்து வாடான்னு நான் கடுதாசி எழுதிட்டேன். கார்த்திகை மாசம் 2ஆம் தேதி இங்க கால வச்சிருவான். வந்த உடனே எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கும் கால வெந்நீரை ஊத்திட்டு பறப்பான். அதுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு என் கண்ணார பாக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்க மாமா. குத்து வளக்காட்டம் தல தலன்னு ஜோலிக்கிறா என் மருமக. அம்மாடி உனக்கு பிடிக்குமேனு பட்டு புடவை கொண்டு வந்திருக்கேன், போய் கட்டிட்டு வந்து முன்னாடி நில்லுமா போமா. இதெல்லாம் எனக்கு வேண்டாத. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு, பட்டு புடவை வேண்டான்னு சொல்ற பொண்ணுங்களும் உண்டா? நம் நம் தனம் நம் தம் தனம் தம் தனம் தம் நந்தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் பூவில் வந்து கூடும் கண்டு போகும் கண்கள் மூடும் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த
சென்ற போதும் அந்த தீயே வெந்து போகும். நானே நானோ தனந்தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனந்தம் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் தம் தனந்தம். விதானம் இந்த பூமி சந்நிதானம் பாதம் மீது மோதும் மாறுபாடும் சுப்பிரபாதம் ராகம் மீது ராகம் கொண்டு ஆறும் நின்று போகும் காற்றின் தேசமெங்கும் எந்த காலம் சென்று தங்கும் வாழும் லோகமேழும் எந்த காலம் சென்று ஆளும் வாகை சுடும் தனந்தனம் தம் தம் தனம் தம் 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 தனந்தம். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தம். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் தம் 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 தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம். வாசிக்கிறதும் பழசு. ஓ இது யாரு புதுசு? சிங்கப்பூர் காரி மாதிரி சகப்பா இருக்காள். பொன்னிய கல்யாணம் பண்ணிட்டு அவளை கண்கலங்காம பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதும். போறதுக்கு முன்னால நேருக்கு நேர் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், போயிட்டு வரேன்னு. இல்லன்னா உன் மனசு புண்படும், கூப்பிடுங்க. பொன்னி மாமா போயிட்டு வரேன்னு சொல்றாரு, வந்துட்டு போமா. பொன்னி
கொஞ்சம் வேலையா இருக்கேம்மா. அருளம்பிகையே சன்னிதானத்தில் பிறந்தவனா அனாதையா, அதனால்தானே என்னவோ பகவான் அவனுக்கு அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கான். கோயில்ல பாடுற பாட்ட திருவிழா போய் பாடினா திருவிழா மாதிரி கூட்டம் சேரும், பணங்காசு தேரும். நான் பக்திக்காக பாடுறவன், பணத்துக்காக பாடுறவன் தருகிட்ட தக்க ஜுனு, தருகிட்ட தக்க ஜுனு, தருகிட்ட தக்க ஜுனு, தக்க திமி தக்க ஜுனு, த தி த. கிட்டத்தக்க தருகிட்ட, கிட்டத்தக்க தருகிட்ட, த தி த. தக்கதிமி தக்க ஜுனு, கிட்ட தக்க தரு கிட்ட, தை 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 தா. தத்தி தரு கிட்ட தக்க தரு கிட்ட, தக்க தக்க தி தரு கிட்ட, தக்க தரு கிட்ட, தக்க தர்கட தை தர்கட தை தர்கட தை தர்கட தை தர்கட தாம். யாரது உங்க கொரசு சத்தம் என்ன சுத்தி சுத்தி வருதே, நீங்க யாரு? யார் நீங்க? மோகினியா? நீங்க யாரு? யாரது என்ற என் மன்னவா, என் முகவரி உனக்கு சொல்லவா?
இசையில் அமுதம் குடித்தவள், அதை இரவில் நினைத்து துடித்தவள், உன் கவியில் கனவு கலைந்தவள், அதில் கற்பூரம் போல் கரைந்தவள். உன் பந்தம் ராகபந்தம், உந்தன் சந்தம் தந்த சொந்தம். நீயே ரெண்டு கண்ணும் தெரியாத குருட, படிக்கட்டில் ஏறி மேல உட்கார்ந்து பாடினாதான் ஆத்தா ஒத்துக்குவாளா? யாயா, நீயே ரெண்டு கண்ணும் தெரியாத குருட, படிக்கட்டில் ஏறி மேல உட்கார்ந்து பாடினாதான் ஆத்தா ஒத்துக்குவாளா? யார்கிட்டயாவது கடிச்சிட்டா என் மனச மத்தவங்க படிச்சு காட்டுறதுக்கு முன்னால நானே உங்களை நேர்ல பார்த்து சொல்லிடுறேன். விலாசம் சரியா பாத்தியா? விலாசம் சக்தி சன்னாபம்பாள் திருபுர சுந்தரி கோயில் திருவோணம்னு எழுதியிருக்குங்க. என்னம்மா ஓடி வர்ற? உனக்கு ஒன்னும் தபால் இல்லம்மா. சக்தி, உனக்கு யாருகிட்ட இருந்து ஒரு கடிதாச்சு வந்திருக்குப்பா. உலகத்துல ஆண்டவன் தவிர வேற யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. யாருகிட்ட இருந்து? இருப்பா, படிச்சு காட்டுறேன். சாமி சாமி, என்கிட்ட. என்னம்மா இப்படி மூச்சரிக்க வர? என்ன விஷயம்? இல்ல சாமி, ஓடி வந்தரா, அதான் மூச்சு வாங்குது. ஓடி வந்தியா? ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் சாமி, நீங்க கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுங்க சாமி. கொஞ்சம் எது? இந்த கடிதாசிய சக்திக்கு படிச்சு காமிச்சு. ஐயோ சாமி, இன்னைக்கு திங்கக்கிழமை 7:30 ராவுகாலம், அதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஆரத்திய. சக்தி கொஞ்சம் இருப்பா, குழந்தை அவசரப்படுறா. சுவாமிக்கு ஆரத்தி காமிச்சிட்டு இந்த கடைதாசி படிச்சு காமிக்கிறேன். என்ன? என்னமாச்சு, ஒரே குழப்பமா இருக்க? குழப்பம் இல்லாம போமா குழந்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன காட்டியா கொடுக்கற? நாளையிலிருந்து உனக்கு பழமே தரமாட்டேன். என்னப்பா சக்தி, வெறும் கவர் மட்டும் வந்திருக்கு சாமி. ஆமாப்பா, உள்ள கடைதாசி எதையும் காணும். கண்ணில்லாதவன் தானே, கடைதாசிய படிக்கவா போறான்னு நினைச்சு வெறும் கவரை மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. யார் அனுப்பியிருப்பா?
யாரு? தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராக பந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் ஓலையில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம். இப்ப சொல்லுங்க, இந்த கவரை அமைச்சது யாரா இருக்கும் நினைக்கிறீங்க? என்னோட ரசிகையா இருக்குமோ? ஆமா, என் பாட்டுக்கு தாளமா உங்களோட கொலுசு சத்தம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கே, அது ஏன்? குருவுக்கு சிஷ்யங்க தான் துணியை துவைச்சு போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரசிகையா இருந்த நீங்க என் பக்தியா மாறிட்டீங்களா? Thank you.
மானப்பட்டவெல்லாம் அசத்தி இருக்க ஆஃப்டரால் அத்தமாவ என்ன படுத்துறாளையா பட்டையடிங்க பாப்பா படக்குன்னு சாஞ்சிரு சுட்டுருவோம் அறிவு கெட்டவனே அதான பண்ணிட்டு இருக்கேன் ஆடா நான் சொல்றது இந்த பட்டை இல்லைங்க இந்த பட்டை அடிச்சா நீங்க சுத்துவீங்க நான் சொல்ற விபூதி பட்டை அடிச்சா பாப்பா உங்களை சுத்து சிங்கப்பூர் சாமான் சாதிக்காதத சின்ன விபூதி சாதிக்கும் சொல்ற வச்சு பாருங்க தீத்தத்தை ஊத்துங்க சாப்பிடு என்ன பூ கொடுக்குறீங்க தேவி பிரசாத் ஓ காதலியா ஆதலியா இது ஏங்க கோயில வேலை செய்யுற இங்க பாருங்க காரிய கப்பு நடக்கனா கை நிறைய அள்ளி பூசுங்க ஆமா இத இங்க பூசலாமா பூசுங்க சார் தம்பி யாருன்னு நினைக்கிறீங்க இவர் பெரிய பாடகருங்க நேத்து கரப்ட் கடையில பாடுறா காசு கொடுக்கறேன்னு சொன்னேன் கம்பீரமா கோவிச்சுட்டு எந்திரிச்சு வந்தாரு தம்பி ராஜலட்சணமா தான் இருக்கிறாரு ஏதோ கடகண்ணில பண்ணா கால் வைத்து கஞ்சாவது கிடைக்கும் இங்க என்ன கல்லு கரைஞ்சு கஞ்சா ஊத்த போகுது கரப்டி கரைஞ்சாலும் காபி தண்ணியாவது மிஞ்சு இது கல்லுடோ இது கல்லா இல்ல கடவுளாங்கிறது அவங்க உங்க மனச பொறுத்த விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு குரல் கொடுக்கிற தேவி அவ கொஞ்சம் விட்டா போதுமே அம்மனே உன் முன்னால வந்து ஆடுவான்னு கூட சொல்லுவியே என்ன பொறுத்த வரைக்கும் இவ என் மனசுலயே இருக்க இவ நிச்சயமா ஒரு நாள் என் முன்னாடி வந்து ஆடுவா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏமா வர கோயில் திருவிழாவில நான் இதை கட்டிக்கிட்டு ஆடட்டுமா அறிவு கெட்ட நாயே ஏன் உனக்கு புத்தி இப்படி போகுது குனிஞ்ச தலை நிமிந்து பார்த்தாலே குத்த சொல்றவா அத்தகாரி நீ இப்படி ஆடிட்டு இருக்கிறத பார்த்தா நாளைக்கு உன்ன மருமகளா ஏத்துக்குவாளா காரி துப்ப மாட்டா இனிமே அந்த சலங்கையை தொட்ட கைக்கும் கட்டின காலுக்கும் சோறு போட்டுடுவேன் ஜாக்கிரதை கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் எது வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது
சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. இவன் நாதம் தரும் சுக சுரங்கள் எந்த தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. தக்கிட்டத்தாம் தக்கத்தாம் தத்தாம் தகிர்தாம் தஜம் 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 தகிர்தாம் தக்கத்தீமி தகிர்தாம் தாம் தாம் தகிர்தை தகிர்தாம் தகிர்தை தகிர்தாம் தகிர்தை தகிர்தாம் தகிர்தை தகிர்தை. உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட இன்னொரு கொலுசு. நிழல் மாதிரி உங்க கொலுசு சத்தம் என்ன சுத்தி சுத்தி வருதே, நீங்க யாரு? உங்க பாட்டை நான் ரசிச்சு கேட்டப்போ என்ன ஒரு ரசிகன்னு சொன்னீங்க. உங்க துணிமணிகளை தூச்சி போட்டப்போ என்ன பக்தேன்னு சொன்னீங்க. நீங்க காலையில அம்மனுக்கு போட்ட மாலை என் கழுத்துல இருக்கு. இப்ப நான் யாரா இருப்பேன்னு நினைக்கிறீங்க? வந்தம் ராக வந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் உலகில் வேற என்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி. இந்த பந்தம் ராக பந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம். அப்படின்னா
கையில ஏதாவது கனமா வச்சிருக்கியா? அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ நடந்து வரப்ப உன் கால் கொலுசு ஜதியில ஒரு சின்ன சிணுங்கள் தெரிஞ்சது. இருந்தாலும் நீங்க ரொம்ப உள்ள அம்மனுக்கு அலங்காரம் நடக்குது. குருக்கள் இருக்காரு. மெல்ல பேசு. பொன்னி, என்னமா இது? பட்டு துணியோட வந்திருக்க. அம்பாள்கிட்ட ஏதாவது விசேஷமா வேண்டிக்க போறியா என்ன? ஆமா சாமி, இன்னைக்கு ஆடி வெள்ளியாச்சே, அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். கொடுமா. அர்ச்சனை உன் பேருக்கா அம்மா பேருக்கா? சக்தி பேருக்கு. என்னமா சொல்ற நீ? உள்ள இருக்கிற சக்தி பராசக்தி. சக்தி பேருக்கு. சக்தி பேருக்கு. போற்றி போற்றி. போற்றி போற்றி பொன்னான பாடலே. போற்றி போற்றி Thank you.
ராத்திரி பூரா அழுத்திக்கிட்டு இருந்தியே ஆவி பிடிடின்னு சொன்னா அதுக்கும் அழுத்துக்கிற. வெந்நீர்ல தலைக்கு விட்டுட்டாவே ஒரு வாரம் படுத்துக்கிறவ நீ. மழையில நனைஞ்சிட்டு வந்தா ஜுரம் வராம என்னடி செய்யும்? என்ன பொண்ணோ போ, சொன்னாலும் தெரியறதில்ல, தனக்காவும் புரியறதில்ல. சாப்பிடவும் மாட்டேங்கிறேன், பாடவும் மாட்டேங்கிறேன். பாடவே பிடிக்கல சாமி. ஏன்பா? மனசு சரியில்லாத போது பாட்டு எப்படி சாமி பிறக்கும்? சாமி. என்ன சுப்பையா? புண்ணியம்மாவுக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லைங்க. அம்மா பிரசாதம் மூலிகை தலையும் வாங்கிட்டு சொன்னேன். இந்த வரேன்பா. என்னப்பா உடம்புக்கு தெரியுங்க? என்னமோ தெரியல சாமி, மழையில நனைஞ்சிருப்பாங்க போல இருக்கு. சுரம் கண்டு மூணு நாள் ஒரே படுத்த படுக்கையா இருக்காங்க. திரும்ப அடைச்சு போயிட்டாங்க சாமி. இது சன்னிதானத்து மூலையப்பா. இத கஷாயம் பண்ணி கொடுத்தா எப்பேற்பட்ட ஜரமோ பட்டுன்னு பறந்துடும். கவலையே பட வேண்டன்னு சொல்லு. எதுக்கும் நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். என்ன? சரி சரி. சொன்னாங்களே, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சக்தி. பொன்னி, நான் பல நாள் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட பாடாம இருந்ததில்ல. உன் கொலுசு சத்தத்தை கேட்காம இப்பெல்லாம் என்னால பாடவே முடியல பொன்னி. நான் ஏதோ என் பாட்டுக்கு பாடிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளா என் மனசு என்னவோ பண்ணிட்ட பொன்னி. சரியா போயிடுமா? சுகமாயிடுவேனா? கோயிலுக்கு போலாமா? சக்தி எல்லாம் கூட பாப்பேனா? நீங்க சொல்லுங்க ஜோசியரே. இதான் ஆயுள் ரேகையா? கெட்டியா இருக்குதா?
ஆயுள் ரேகையும் அறிவு ரேகையும் உனக்கு கெட்டியா தாண்டி இருக்கு. இதா ஆசரேகையா? ஆசரேகையா இருக்காதே, ஆசரேகையும் உனக்கு இருக்காதே. அதான் நானும் கேட்டேன், ஆனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா. ஏப்பா நீ வாய் திறந்தே பேச மாட்டியா? பத்துல ஒரு வார்த்தை தாமா சொல்லுவாரு, ஆனா பளிச்சுன்னு பளிக்குமா. என் கல்யாணத்தை பத்தி கூட சொல்லிட்டாருமா, நான் ஒரு பாட்டுக்காரனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா. என்ன ஜோசியரே? கேட்டுடி, அந்தி சாயிரம் நேரத்துல சொல்ற ஜோசியம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பலிக்காட்டாலும் பரவாயில்ல, முனியம்மாவை கூப்பிட்டு ஒரு வா சோத்த போட்டு அனுப்பு. இல்லைங்க. இருக்குப்பா, அது ஒண்ணுதான் குறவில்லாம இருக்கு. சத்திர மாதிரி வீடு இருக்கு, தினம் பத்து பேர் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. நீ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போனா அதுல ஒண்ணு குறைஞ்சு போயிடாது, சாப்பிட்டுட்டு போப்பா. அடியே முனியம்மா, யாரோ ஜோசியக்காரனா பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கு, ஒரு வா சோத்த போட்டு அனுப்பு. புரிஞ்சுக்காம பேசிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். முடவு மட்டும் இல்ல, குருடன் கூட கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. சக்தி என்ன சொல்றீங்க? நம்மளை பத்தி நாலு பேர் தப்பா பேசாம இருக்கணும்னா நான் இதை பத்தி பேசித்தான் ஆகணும். பொன்னி, நீ என் ரசிகையா மட்டும் இருக்கிறது தான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்க ரசிகையா மட்டும் இருந்திருந்தா உங்க பாட்டு நல்லா இருக்குன்னு பாராட்டி கை தட்டிட்டு போயிருந்திருப்பேன். உங்க கழுத்துல மாலையை போட்டிருக்க மாட்டேன். பொன்னி. சக்தி, உங்களுக்கு எட்டாவது தூரத்துல என்னை நிறுத்தி வைக்கிறது எங்க பணம் தானே? சொல்லுங்க சக்தி, உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தால நான் சந்தோஷமா இருந்ததில்லை. நீங்க தான் என் சந்தோஷம் ஆன பிறகு அந்த காசு பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் எதையுமே ஆசைப்பட்டு கேட்கலையேன்னு வருத்தப்படுறவங்க எங்க அம்மா என் ஆசையில குறுக்க நிக்க மாட்டாங்க. உன் ஆசையே நான் தான் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அதிகமா வருத்தப்படுவாங்க. சக்தி, நீ அரையும் குறையுமா உன் ஆசையை சொன்னப்பவே அத அந்தி சாயிர நேரத்துல சொன்ன ஜோசியம்னு சொன்னாங்க உங்க அம்மா. பகல்ல நீ அத சொன்னாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஜோசியம் பலிக்காது. இத பாருங்க, யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றத தடுக்க. ஏன் நிறுத்திட்ட? தடுக்க முடியாதுன்னு சொல்ல வந்த உன் வார்த்தையே உன்னை தடுத்து நிறுத்திச்சு பாத்தியா? பொன்னி, நீயும் நானும் ஒன்னு சேர்றது நடக்க முடியாத காரியம். வாங்க ரேனோ, வாங்க. எங்க இந்த பக்கம்? ஆத்துல குண்டு புடிக்கலானே, சி நண்டு புடிக்கலானே, சி சங்கதி சங்கதி, புதுசா ஒரு சங்கதி புடிக்கலான்னு வந்தேன், புடிச்சிட்டேன். பொன்னிமா, ஊருக்குள்ள போய் ஊதிடுறேன். என்ன மாமா, ஆரம்பிக்க வேண்டியதானே? என்னடே ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட வழக்கமா கேட்டுக்கிட்டு இருங்க, ஆரம்பிங்கள. யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சு வைக்க வேண்டியதானே? இந்நேரம் பெரிய விருந்து இருந்தா எட்டி வெளியே போய் விழுந்துருக்கேன். வட ஆரம்பிக்குள்ள பாக்கு வச்ச மாத்தீங்க ஐயா, என் நிலமா உங்களுக்கு புரிய மாட்டேங்கிற. உங்களை கூப்பிட்டு வந்து இவ்வளவு செலவு பண்ணதுக்கு தனியா வந்து சம்மதம் வாங்கிக்கலாம் போல இருக்க. இருந்தாலும் பொண்ண ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? ஏ சாமி, பொண்ணு பிறந்து தொட்டில போட்ட அன்னைக்கே என் பையனுக்கு தானே பேசி முடிச்சாச்சு, இப்ப போய் ஊர் நியாயம் பேசுறீங்களே? அதுக்கு இல்லம்மா, சபையில வந்து. அட, சபையில வந்து சம்மதம் சொல்ல சங்கடப்படுத்தி வச்சுக்கீங்க. பொண்ணு உள்ளதே சொல்லட்டும், பொண்ணு சொல்லறானா அண்ணி சொன்னாவே போதும், நமக்கு சாப்பாடு தானே வேணும். ஐயர, காலையில அடுத்த இலை கண்ணீர் விடுது, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. சாப்பாட்டிலே இருங்க. கட்டிக்க மனப்பூர்வமா சம்மதனு அழைத்தி சொல்லுமா? சொல்லுமா, சொல்லு சொல்லுமா. எல்லாம் நம்ம ஆளுங்கதான், வெக்கப்படாம நல்ல வார்த்தையா சொல்லுமா, ராசாதி இல்ல சொல்லு. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. சபைய கூட்டிய மானம் மரியாதை எல்லாத்தையும் கட்டட்டியடி பாவி. ஆசைப்படலேன்னு வருத்தப்பட்ட ஆசைப்படுறப்போ
ஆத்திரப்படுறேம்மா. அந்த சாயிர நேரத்துல சொன்ன ஜோசியம் பலிக்கணுங்கிறதுதான்மா என் ஆசை. ஆரம்பிச்சிருக்கிற ஆசை ரேகையை அழிக்க நினைச்சா என் ஆயுள் ரேகைதான்மா அழியும். என் ஆசை ரேகை, ஆயுள் ரேகை எல்லாமே அந்த பாட்டுக்கார சக்தி தான்மா. தம்பி, உனக்கு உத்தரவு வந்துருச்சு. இருந்தே உத்தரவு வந்துருச்சு. நீ இது வரைக்கும் கோயில்ல பாடியிருக்கிற, குளத்துல பாடியிருக்கிற, ஆத்தோரமா நின்னு பாடியிருக்கிற, மரத்தடியில் நின்னு பாடியிருக்கிற, அக்னி புத்திரிக்கு நடுவு நின்னு பாடியிருக்கிறியா? அக்னி புத்திரியா தெரியாதா? எல்லை அம்மன் அங்க வந்து உட்கார்ந்து பாடு, பாட்டு ஜோரா வரும், பாடுறியா? இதுதான் ஆத்தா இருக்கிற இடம், வந்தாச்சு. கண்ணன் குழல் ஊதுணும்னு மாடு வந்துச்சுதான். நீ இங்க உட்கார்ந்து பாடு, என்ன வருதுன்னு ஆத்தாவை பாக்கிட்டு வா வா. அப்படியே வா, மெதுவா உக்கார் உக்கார் வா. தம்பி, உனக்கு சந்தோஷம் வந்துட்டா? சந்தோஷம் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? அம்மனை பத்தி பாடுவேன். இப்ப திடீர்னு ஒருத்தவன் உதச்சா என்ன பண்ணுவேன்? அப்பவும் அம்மனை பத்தி தான் பாடுவேன். அதுக்கு அம்மன் தானா? அது சரி, ஏகப்பட்ட அம்மன் தான், நீ என்ன பண்ணுவேன்? சரி, இங்க உட்காந்து பாடு, ஜோரா பாடு. நாங்க முன்னாள் உட்காந்து கற்பூரத்தை கொடுத்துறோம், பாடுறியா? பாடு பாடு பாடு. அம்மா, என்ன சுத்தி என்னென்னவோ நடக்குது, நீ தாம்மா எனக்கு துணை. அம்மா அழகே உலகின் ஒளியே, அம்மா அழகே உலகின் ஒளியே, என் சங்கீதம் உன் கீதமே. உனை நான் அழைத்தால் விழியில் மழையே, அம்மா அழகே உலகின் ஒளியே. பாட்டில் அசைகின்றது என் சங்கீதம் பொய் என்று யார் சொன்னது? கனவுகளே வழிவிடுங்கள், கலைமகளை வரவிடுங்கள். மலரில் உறங்கும் பூங்காற்று அதனை எழுப்பும் என் பாட்டு. ஓடும் நிலாவே ஒளிதி ராகமே உயிராகுமே, அது பெற்றுத் தரும் முத்துச்சரம். துன்பம் தரும் மந்தேரமும் இன்பம் தரும் பொன் மந்திரம். முன்பும் தீயனை சுற்றித் தொடுமே, எந்த இசையதை எட்டிச் சொடுமே. இந்த வெப்பம் என்ன என்ன செய்யும், சந்தனங்கள் பூசுமோ? உள்ளிருக்கும் ஜோதி ஒன்று உண்டு, அதனை வெப்பம் தீண்டுமோ? பட பட படவென எருகிற கொழுந்து இமைகளை உரசுது, இது ஒரு அழகு. தேகம் கெடாது தீயில் விழாது, யாரும் தொடாத சுருதி. அண்டம் பொடிபட நெஞ்சம் உருகிட, தேவி வருவது உறுதி, தேவி வருவது உறுதி, தேவி வருவது உறுதி. ஒன்னே
நாயனா நல்லா தேடி பாரு. பாக்குறேன். அந்த பக்கமா பாரியா? எந்த பக்கம்? மறந்தா இருக்கு. அட நீ வேற. முடவு மட்டும் இல்ல, குருடன் கூட கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. பொன்னி, என் சந்தோஷத்துல உனக்கு அக்கறை இருக்குல்ல? ஆமா. அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். சொல்லுங்க. நீ உங்க வீட்டுக்கு திரும்பி போகணும். சரி. உங்க அம்மா சொல்றவரே, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படாம நீ வாழணும். சரி. இவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது இருக்கா? உன்னோட கால் குலச எனக்கு கட்டி தரணும். எதுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பார்வை வந்துருச்சுன்னா, ஒன்னு பார்க்க முடியலன்னாலும் உன் பாத கொலுசையாவது தொட்டு கும்பிடணும். உயிர் பிரிஞ்சு உடல் சாகிறது சாதாரண சாவு, ஆனா உணர்வு பிரிஞ்சு உள்ள சாகிறது கொடுமையான சாவு. உங்க சந்தோஷம் அதுதானா? உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். கொலுசு சத்தத்தை கேட்காம என்னால பாடவே முடியல. பொன்னி, thank you.
இப்படி தின்னுட்டு தின்னுட்டு தின்னையிலே உட்கார்ந்துருந்தா எப்படி? எனக்கு என்னமோ அக்கறை இல்லாத மாதிரி பேசுறியா? அலைஞ்சு அலைஞ்சுதானே அழுத்து போய் உட்கார்ந்துருக்கும். அறிவு கேட்டவன் அத்த மகளுக்கு ஆசைப்பட்டு அசந்தா முடியுமா? குடுகுடுன்னு கிளம்புங்க. பாப்பலாம். அப்பா மகா கொஞ்சம் இருங்க, நான் போய் நாய் இழுத்து எடுத்துன்னு வந்துறேன். நாய நான் எதுக்குடா நாய ஊதுறதுக்கு? நீங்க தான் அவசரப்படுறீங்களே. பொண்ண கண்ணல கண்ட இடத்துல நீங்க தாலியை கட்டுங்க, நாங்க மேலத்து கொட்டுறோம். என்ன மகா? ஐயாவுக்கு வாசிச்சிடுவோம். ஐயாவுக்கு வாசிக்கிறியா? பட்டு கூற சேல அது பாக்க நிறைய பாதுகாக்க மந்திமிரமிகிர தீபநகரே ஜடானாம் சைதன்யஸ்தபகமகரந்த ஸ்ருதிஜரே ஹரித்ராணாம் சிந்தாமணிகுலலிகா ஜன்மஜலதௌ விமக்னானாம் தம்ஷா முரரிபு வராஸ்ய பவதி.
அலைகள் வீசும் சாமரம். இந்த சிறப்பு கொண்டும் குறைச்சிடல. அரே சாமி, நாம தான் இப்படி கஞ்சாவும் காவியமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்களா, கண்ணே இல்லாதவன் பச்சை கிளியோட புள்ள வரம் தேடி வந்திருக்கேன். அடவோ நீ சாப்பிடு பொன்னி, பரவாயில்ல சக்தி சாப்பிடுங்க. அம்மா சாப்பிட்டு என்னாலாச்சுமா, ரொம்ப பசிக்குதுமா. பொன்னி, இந்த பிரசாதத்தை அந்த ஆள்கிட்ட கொடுத்துரு. சக்தி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு வந்துடுறேன். தாகம் போயிருச்சா? உனக்கு தாகம் இல்ல, பசிதான். உங்களுக்கு மட்டும் பசி இல்லையா? எனக்கு அது பழகி போன விஷயம். உலகத்தை பார்க்க முடியல, வயிறும் இல்லாம இருந்திருந்தா பசியே இல்லாத இருந்திருக்கும். உங்களுக்கு பசிக்குதா? நான் உன் பசிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பசிக்கல. பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட முதல் விஷயமா உண்மை பறந்துருச்சு. சக்தி என்ன சொல்றீங்க? உனக்கு பசிக்குது, பொய் சொல்றேன்னு சொல்றேன். சாப்பாடு தான் முக்கியம்னா நீங்க கூட சங்கீதத்தை காசுக்கு விற்கலாம். காசுக்கு பாட மாட்டேன்னு நீங்க மட்டும் பிடிவாதமா கடவுளை பாடலாம், கஷ்டப்படலாம். ஆனா பொன்னி, இத பாருங்க, நீங்க கஷ்டப்படுறது சரிதான்? நீங்க தான் என் கடவுள்ல நம்பி வந்திருக்கிற, நான் கஷ்டப்படுறதும் சரிதான். நான் சொல்றது சரிதானே? உங்க பாட்டும் உங்க பாட்டு கேட்டு என் கொலுசு ஜதியும் இழைஞ்சிருக்கிற வரைக்கும் பசி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. பொன்னி, நான் சொல்றது சரிதானே? சரி 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 நிசா பாமரிகா, சரி நிசா பாமரிகா, மரப்பமா மரணி சரி ரப்பமா மரணி சரி ரிமார
Thank you.
போறாங்களே பணம் கொடுக்கறாங்களா? நீ ஒழுங்கா வாசிச்சிருந்தா குடுத்துறப்பா. பெரிய பேச்சு பேசாத, பல்ல புடிங்கிருவா. பாப்பா அங்க பாரு. அரு பொம்பளை கையக்காரலாம் கட்டி போட்டுருக்கானுங்க. மகா நம்ம ஊர் பொண்ணுடா, கட்ட விடுறா. கண்களில் குளம் அது உனதர்ப்பணம், பொன்னெழில் சிலை அது என் வசம் இளையிற, கண்களில் ராத்திரி வேதனை இருவிழி இளையனும் ஒரு புதை இதுவரை இதயத்தில் எழுந்தது இல்லையே, விழிகளில் உலவிய ஒளி மகள் பிரிந்ததும் உண்மையில் என் விழி இல்லையே, கனவு வரும்போதும் அவளின் முக தீபம் தெரிய முடியாது, திருமுகம் இணைவினில் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ, இது யார் சதியோ இறைவன் சபையில் இதுதான் விதியோ உன் பூஜை. தம்பி, சங்கீதத்தால வாழ்ந்துகிட்டு இருக்கிறனா, சங்கீதமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன் காலில் விழுகிறதுல தப்பு இல்லை தம்பி. கத்துக்கிட்ட வித்தியனால கச்சேரி பண்ணி காசு பணம் சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா என் காலத்துக்கு பிறகு பாட ஒரு வாரிசை உண்டாக்க முடியல என் வருத்தம் எனக்குள்ளே இருந்ததப்பா. எனக்கு சங்கீதத்தை கொடுத்த ஆண்டவன் தான் அவன் சன்னிதானத்திலேயே ஒரு வாரிசையும் கொடுத்திருக்கா. ஐயா அப்பான்னு சொல்லுப்பா. என் மகனோட சங்கீதத்தை இந்த உலகம் முழுசும் கேட்கணும், நீ இந்த உலகம் முழுசையும் பார்க்கணும். உனக்கு கண் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன், இன்னும் ரெண்டு நாள்ல நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக போற. ஐயா என்னை பத்தி முழுசா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நான் யார பார்க்கணுங்கிறதுக்காக கண்ணு வேணும்னு நினைச்சனோ அவளே என்னை விட்டுட்டு போயிட்டா. உனக்கு கண்ணு கிடைச்சா நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொன்னிய என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க முடியும். பார்வை கிடைச்ச பாடுற உன் மூலமா நானும் என் மனக்காயத்தை ஆத்திக்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க சார், பிறவி கூட இருந்தா தான் ப்ராப்ளம். இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. விபத்துல கண்டு போன இவருக்கு என்னால் டெஃபினட் வெளிச்சத்து காட்டிட முடியும். இன்னும் பத்தே நாள்ல ஒரு கண் பார்வை கிடைச்சிடும். எஸ் யூ பிலீவ் மீ. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம தஞ்சாவூர்ல நாட்டியமார வந்துட்டு தர்மகர்த்தா தானா மூணா ரூணா வேணு கோபால் செட்டி வீட்டுல விருந்து சாப்பிடாம போனா நல்லா இருக்குங்களா? என்ன நான் சொல்றது, புறப்படுங்க. பாரத சரஸ்வதியில இருந்து பத்மாசுப்ரமணியம் வரைக்கும் நம்ம வீட்டுல கை நினைக்காத கலைஞர்களே கிடையாதுங்க. இல்லை விருந்து கார வந்துச்சு போய் கதவு தடா போடா.
எங்களையும் மதிச்சு விருந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எவ்வளவு பெரியவங்க நீங்க. பாருங்க போடி சனின நீங்க வாங்க வாங்க நின்னுருப்பீங்களே அசந்து நின்னுருப்பீங்களே ஆளுயிர கண்ணாடி ஆளுயிர கண்ணாடி வேணும்னு ஆத்தா ஆசைப்பட்டு அப்புச்சு கிட்ட கேக்க அப்புச்சு பெல்ஜியத்துல இருந்து தருவிச்சாரு என்ன ஆளுயிரத்துக்கு மேல இருக்குதுன்னு பாக்குறீங்களா அப்புச்சு 6 அடி இல்ல கஜானா லட்சுமி குடும்பத்து லட்சுமி பத்தி வெளியே சொல்லக்கூடாது நடங்க நீங்க நடங்க வாடி எவ்வளவு பெரிய குத்து விளக்கு என்ன பாக்குறீங்க குத்து விளக்கு தெரியாதவன் தென்னை மரம்னு நினைச்சு தேங்காய் வரைக்கும் ஏறிடுவாள் சிரிக்கிறது இது என்ன பந்தியா பலகார கடையா ஏண்டி இது சாப்பிடுறதுக்கா இல்ல பாக்குறதுக்கா உட்காருங்க உட்காருங்க குழந்தை சாதம் போடுமா நிறுத்து 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 நிறுத்துங்க சபையில ஒரு சின்ன விண்ணப்பம் 16 வகை காய்கறிகளோட பரிமாறணும்னு நினைச்சேன் பாவக்கா கிடைக்கல 5 வகை தான் போட்டிருக்கேன் மனசுல யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது அட நீங்க ஒண்ணு நலபாகம்னு படிச்சிருக்கோம் ஆனா இப்பதான் பாக்குறோம் நலபாகமா நலாயினி பாகம் வீட்டு வேலைக்காரி சமைச்சா விருந்துல ஏதாவது குறை வந்துடுமேன்னு என் வீட்டுக்காரி கையாலேயே சமைக்க சொன்னேன் அவ எப்படி சமைப்பா தெரியுமா உங்க வீட்டுக்கார அம்மாவா அவங்கள காட்டவே இல்லையே கட்டில வீரோ காட்டினேன் கட்டில வீட்டை காட்டினேன் கட்டில பொண்டாட்டி காட்ட மறந்துட்டேன் பாத்தீங்களா இருங்க கூப்பிடுறேன் தாயி தாயி வந்திருக்கிறவங்களுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணு தாயி வணக்கம் திருவோணம் மனாசுதார் பொண்ணுங்க இவங்க குடும்பம் இப்படித்தாங்க வசதியா வாழ்ந்த குடும்பம் கொடுத்து கொடுத்தே கட்டிடுச்சு பணம் காசு போனாலும் கௌரவம் போவுங்களா அந்த கௌரவம் ஒண்ணுக்காகத்தான் கண்ணை மூடிக்கிட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டேன்
தாயி தாயி தாயி, எங்க இந்த சந்தன கிண்ணத்தை காணோம்? குடம் குடமா பண்ணீரும் கூட நிறைய சந்தனம் வாங்கி போட்டோம், வச்சது வச்ச இடத்துல இருக்கிறது இல்லை. தாயி இந்த மாதிரிதான் இந்த சந்தனமும் கல்லா இருக்கு. இப்படி இருந்தா கொடுக்கணும், முழுங்கத்தான் முடியும். குறைச்ச புதுசா முடியும். உலகத்துக்கும் நீ மௌனமா இருக்க, ஆனா உனக்குள்ளே எவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. சத்து, ஒரு மனுஷனா உன்னோட உணர்ச்சிகளை சாகடிச்சிடலாம், ஆனா ஒரு கலைஞனா உனக்குள்ளே இருக்கிற சங்கீதத்தை உன்னால சாகடிச்சிட முடியாது. உனக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்காம உன்னை விட்டு வெளியே வா, அப்போதான் உனக்கு உன்னோட பொன்னி கிடைப்பா, இந்த உலகத்துக்கும் உன்னோட சங்கீதம் கிடைக்கும். ஐயா, சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துல உங்களை மாதிரி எத்தனையோ மேதைகள் இருக்காங்க. என்னோட கவலை எல்லாம் என்னை நம்பி வந்த என் பொன்னியை பத்தி தான். அவ எங்க இருக்காளோ
என்ன ஆனாலும் என் மனசு தவிக்கிற தவிப்ப உங்களுக்கு எந்த வார்த்தையும் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சக்தி, ஒரு சாதாரண மனுஷனை சோகம் அரிச்சிடும், ஆனா ஒரு சக்தி வாய்ந்த கலைஞனை அதுதான் ஆளாக்கும். உன்னை ஊமையாக்கிட்டு அவளை நீ கண்டுபிடிச்ச முடியும் நினைக்கிறியா? தடுமாறுகிட்டு இருக்கிற அவளை உங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வழித்தடம் உன் பாட்டா தான் இருக்க முடியும். உன் மனசுல இருக்கிற அவளுக்காக நாக்கில் இருக்கிற நாத பிரம்மத்தை அழிச்சிடாதே. தமிழிசை சங்கத்திலிருந்து உனக்கு அழைப்பு வந்திருக்கப்பா. இந்த வருஷம் இசை விழாவில் நீ பாடணுமா? 10 வருஷமா பாடிக்கிட்டு இருக்கிற எனக்கு கிடைக்காத பெருமை. என்னை மன்னிச்சிடுங்க ஐயா, இந்த பெருமைகளுக்காக நான் பாடல. என் பொண்ணு எனக்கு கிடைப்பாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் பாடினேன். நான் விரும்பாத பணம், புகழ், செல்வாக்கு எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா என் பொண்ணியோட முகதர்சனம் எனக்கு கிடைக்கல. எனக்கு இந்த கைத்தட்டல் ஓசை வேண்டாம் ஐயா, அவளோட கால் கொலுசு சத்தம் தான் எனக்கு வேணும். இனியும் நான் என்னையே ஏமாத்திட்டு வாழ விரும்பல. தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க, இனிமே நான் பாட மாட்டேன். சக்தி ஐயாவை நம்ம ஊர் கோயில் திருவிழாவில் பாட வைக்கலாம்னு அவளோட வந்தோம், ஐயா நடனா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. எப்படியாவது நீங்க தான் அந்த கச்சேரி நடத்த ஏற்பாடு பண்ணணும். 1000-2000 கூடானாலும் பரவாயில்ல ஐயா, பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. அவர் பணம் காசுக்கு பாடுறவராக இருந்தா நான் பதில் பேசவே மாட்டேன். அவர் தனக்குள்ள ஒரு யாகமே நடத்திக்கிட்டு இருக்காரு, அதையாவது அவர் அங்க வந்து நடத்த சொல்லுங்க. வித்வான் தேதி கிடைக்கல ஊர்ல போய் சொன்னா எவங்க என்ன தர்மகத்தான ஒத்துக்குவான்? என்ன நான் சொல்றது, ஆண்டவனுக்கு அடுத்தபடியா உங்களதான் கடவுளா கொண்டாடுறோம். ஐயா பெரிய மனசு பண்ணணும். ஐயோ, அவங்களாலதான் என்ன புரிஞ்சுக்க முடியல. நீங்களுமா? அவங்களுக்காக நீ பாட வேண்டாம், அந்த ஆண்டவனுக்காக பாடு. அந்த ஆண்டவன் சன்னிதானத்திலையும் உனக்கு உன் பொண்ணு கிடைக்காம போயிட்டான்னா அதுவே உனக்கு கடைசி கச்சேரியா இருக்கட்டும்.
இன்னைக்கு கோயில்ல ஒரே கூட்டமா இருக்கு. வீட்டுல வச்சு இங்க இருக்க வந்தீங்க அறிவு கட்ட முன்னாடி அங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல மாலை போடுறானே வீட்டுல இருந்து மாலை போட்டு பேர் எடுக்கணும்னு பாக்குறீங்களாடா? மத்த ஏற்பாடு உடனே மாலை போட விட மாட்டேன். அங்க அப்படிதான் ரயில்வே ஸ்டேஷன்ல மன மரியாதை போச்சு. போடா மாலை குடு, மாலை குடு, குடுங்க. அவசரம் அவசரம் அவசரத்துல உங்களே மறந்துட்டேன். மாலைக்கு மாத்திரம் 300 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இருங்க ஒரே ஒரு போட்டு பக்கத்துல உங்களே மறந்துட்டேன். அவசரத்துல பெரிய வீடு ஆரத்தி ஆரத்தி வேகமா வாயம்மா. இவ்வளவு நாள் வீட்டுல பொம்பளை இல்லைன்னு வேலைக்காரிய விட்டு ஆரத்தி எடுக்க சொன்னேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நமக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. தாயி வாதாயி, வந்தவர்களை எத்தனை நேரம் வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது? வாதாயி வந்து ஆரத்தி எடுதாயி. இவங்கதான் நம்ம சம்சாரம். ஆரத்தி எடுதாயி, போட்டோ ஒண்ணு எடுப்பா. காலையில எந்த கதை மூஞ்சல மூஞ்சுன்னா தெரியல, தொட்டதெல்லாம் தடங்களாவே இருக்கு. செட்டியார் வாழ். ஏன் நீங்க இப்படி வீணா மனசு போட்டு அலட்டுக்கிறீங்க? இல்லீங்க, மத்தவங்க பண்ண ஏதாவது தப்பு வந்துருமேனு தான் எம்மண்டாட்டே ஆரத்தி எடுக்க சொன்னேன். கடைசியில் அவசியத்திலும் தப்பு வந்துருச்சிங்களே. அதுக்கு ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? யாருக்கும் இது சகஜம் தானே. பாவம், கை தவறிட்டாங்க. மனுஷன் கத்தனாலும் செலவு பண்ண தயங்க மாட்டாரு. ஐயா வந்தாச்சு. ஐயா வணக்கம். ஆளுக்கு ஆளுக்கு அந்த வஸ்திரம் போட்டிருக்கீங்களே, இதை நான் போறதா வேணாம் ஐயா. ஒரு மரியாதை எல்லாம் போச்சு ஐயா. வித்வா அந்த வகையில செலவு இது வரைக்கும் 12,400 ரூபாங்க ஐயா. துண்டுங்க ஐயா. ஏயா, எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டா பண்ணீங்களா? இல்லங்க. இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல கோட்டை விட்ட மாதிரி விட்டுருவீங்களா? இல்லங்க, எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சு. என்ன கரெக்டா பண்ணீங்க? ஸ்டேஜாவது கரெக்டா போட்டீங்களா? இல்ல பாதி கச்சல பக்குன்னு போற மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிருக்கீங்க? நான் ஏறி ஆடினாலும் அசையாதுங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கு. என்ன சிரிப்பு ஐயா? 10 மாலை வேணும் சொன்னீங்க, தேவைங்களா? காசு என்னது? காவல் உனக்கு எதுக்கு? போய் 10 ஆளுகிற மாலை வாங்கிட்டு வாயா. ஏதாவது கோளாறு வந்துச்சு ஜெத்தி மீச்சு விடுவேன். மீச்சு காலையில இருந்து வாய பிடிங்கிட்டு இருக்கீங்க. யோ என்னையா, பிலிம் எல்லாம் போட்டியா? பிலிமை காட்டி காட்டு. கைட்டு காட்டின ஃபாக் ஆயிடும் சார். அது ஃபாக் ஆகுதோ வெத்தலே ஆகுதோ எனக்கு போட்டோ வரணும். ராத்திரிக்கு எப்படித்தான் இந்த கூட்டத்தை நான் சமாளிக்க போறேன் தெரியல. யோ யார் வேணா? ஐயா நான் ஜோசியம். சக்தியாவுக்கு நேரம் நல்லா இருக்கான்னு பாக்கறா. அவருக்கு நேரம் நல்லா தான் இருக்கு. நீ போயா, நீ போய் கீழே ஏறியா. எனக்கு தான் நேரம் சரியில்லை. வணக்கம். காலை சாப்பிட்டீங்களா? அவர் சாப்பிட்டாரா? சரி கிளம்புங்க, பட்டுக்கு போய் ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம்.
செட்டியார் வாள் நான் சொல்றத கேளுங்க சக்தி மனசு சரியில்ல அட என்னங்க நீங்க மனசுங்கள போட்டோல தெரிய போகுது மூஞ்சி தானே தெரிய போகுது வட பாயசத்தோட சாப்பாடு வேணும்னா அவர் சாப்பிட்டு வந்து படுத்துக்கிட்டா நான் என்ன வெளியே நின்று காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் கிளம்புங்க பட்டினி போயிட்டு வந்துருவா சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க அடுத்தவங்க சிரமத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க வர இடத்துல போற இடத்துல அப்படி தானுங்களே இருக்கும் சிரமம் ஏதோ ஒரு ஆசை தானுங்களே ஒரு ஃபேமிலி போட்டா எடுத்துக்கிட்டா நாலு பேர் காட்டவே இல்லைங்களா தாய் அட நீ என் தாய் அழுதுகிட்டு இருக்க ஓ அட ஆர்த்திக்கரை போட்டதை பத்தி அந்த பெரிய மனுஷங்கள தப்பா பேசல நீ அழுதுகிட்டு இருக்க கண்ணை கசக்காதங்கிறல கலர் போட்டா சோப்பால விழுந்துரும் அங்க இருந்தாலும் ஆறு ஏழு போட்டா எடுத்துருக்கலாம் இங்க நின்றுட்டு இருந்தா எப்படி ஐயா இருக்காரு நம்ம மாவட்ட விவசாய சங்க தலைவர் யாரு வந்தாலும் பெரிய மனுஷங்க ஐயா வீட்டுல தான் தங்குவாங்க வணக்கம் 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 என்ன ஒரு போரை பிடிச்சு நிக்கிறீங்க கலர் போட்டா கலரா இருக்கு வணக்கம் ஒண்ணு இல்ல காலையில ஆரத்தி தட்ட கீழே கொட்டினதை பத்தி நம்ம சம்சாரம் ரொம்ப சங்கடப்பட்டா அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வரது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அவன் சின்ன பொண்ணு தானுங்களே தாயே வாமா உனக்காக அம்பட்டு பெரிய மனுஷன் காத்துட்டு இருக்காங்களே தாயே வாமான்னா தாயே வாமா யோ இங்க வா இது என் ஃபேமிலி போட்டான்னு சொன்னேன்ல பயா என்ன போட்டுங்களா யாரது
இப்போ அந்த பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதனால தான் பார்க்கறவங்க எல்லாம் உனக்கு அந்த பொண்ணாவே தெரியறாங்க. இல்லையா, எனக்கு இந்த பார்வை தான் புதுசு. வெளிச்சம் என்னை ஏமாத்திடலாம், ஆனா சத்தம் என்னை ஏமாத்த முடியாது. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த கொலுசு சத்தம் இன்னைக்கு இந்த வீட்டுல கேட்டுடுச்சு. இந்த வீட்லயா? செட்டியார் சம்சாரம் தான் இந்த வீட்டுல காலுக்கு கொலுசு போட்டிருக்காங்க போல இருக்கு. குழந்தை மாதிரி ஏதாவது பேசு, குழப்பத்தை உண்டாக்குறாதப்பா. ஐயா, என்னமோ தெரியல, என்னையும் அறியாம என் மனசு உன் பொண்ணி உனக்கு கிடைக்க போறா கிடைக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கு. சக்தி, உனக்குதான் அவளை தெரியாது, ஆனா அவளுக்கு உன்ன தெரியும் இல்லையா? அவ உன்னோட புண்ணியா மட்டும் இருந்தா நிச்சயம் உனக்கு கிடைக்கும். வெளிச்சம் என்னை ஏமாத்திடலாம், ஆனா சத்தம் என்னை ஏமாத்த முடியாது. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த கொலுசு சத்தம் இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள கேட்டுடுச்சு. என்னமோ தெரியல, என்னையும் அறியாம என் மனசு உன் பொண்ணி உனக்கு கிடைக்க போறா கிடைக்க போறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. காலையில யார் முகத்துல மூச்சனோ தெரியல, எல்லாம் தலைகளா நடந்துட்டு வருது. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். தாயி, என்னம்மா மேலுக்கு என்ன காய்ச்சலா? சூட்டக்கானோ உள்காய்ச்சல் போல் இருக்கு. பண்டிகை அதுமா அப்படி படுத்துக்கிட்டு இருந்தேன்னா உள்ள அடிக்கிற காய்ச்சல் உன்னையே உருக்கி போடுமா? என்ன நான் சொல்றது? தாயி எந்திரிச்சு வா. தாயி, தாயி வந்தி போட சொல்லியிருக்கேன், மற்றதான் குறை வந்துருச்சு. மணக்க மணக்க சோத்த போட்டாவது அவங்கள சுகமா அனுப்புவோம். தாயி எந்திரிச்சு வா. தாயி வண்டியாவது ஒழுங்கா நடக்கணுமே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. தாய், முதல்ல இந்த நீல புடவை கழட்டி அறியுமா? 2000 ரூபாய் கொடுத்து புதுப்பட்டு வாங்கி தந்திருக்கேன்ல, அதை கட்டிக்கிட்டு வாதாயி. அட எந்திரிச்சு கட்டிக்கிட்டு வாதாயி. சுப்பையா சுப்பையா சுப்பையா. பனாரஸுக்கே பறந்து போய் வாங்கின புடவையாச்சே, பின்ன என்ன ஜொலிக்காமையா இருக்கும்? தானாமும் நான் வேணாரும் நான் குடும்பத்து மருமகன் தான், இப்படி இல்ல இருக்கணும். எங்க நடதாயி? எங்க தாயி கொலுசு? குழந்தை புள்ள மாதிரி குழுங்க குழுங்க நடந்துகிட்டு இருப்பேன். பாரமா இருக்குன்னு கழட்டி வச்சிட்டியா? இன்னைக்கு பாதம் நோக்குதேன்னு கொலுசை கழட்டி வச்சுட்டேன், நாளைக்கு கழுத்து உறுத்துதேன்னு தலை கழட்டி வச்சிடுவேன். சம்சாரி நகை போட சங்கர பண்ணலாமா? தாயி கோயிலும் குடும்பத்திலேயே நகை இருக்குதுன்னு பெருமைப்படுற இந்த தானாமூனா வேணாரூனா குடும்பத்து மருமக
கொலுசில்லாம கோயிலுக்கு போனாகன்னா அந்த ஆத்தாலே கோவத்துல மறுபக்கம் திரும்பிக்குவா. விருந்துக்கு வர்றவங்களுக்கு செட்டியாரோட மகிமை தெரிய வேணா. கொலுச போட்டுக்கிட்டு வாதாயி சுப்பையா, பந்திய போடுற. என்ன செட்டியார் வாழ் நீங்க பரிமாறிட்டு இருக்கீங்க? பின்ன என்னங்க பண்றது? ரயில்வே ஸ்டேஷன்ல அவனுங்க என் மான மரியாதை கெடுத்துட்டானுங்க, வீட்டுல என் பண்டாட்டி மரியாதை கெடுத்துட்டான். நரி மத்தால தான் குறை வந்துருச்சு. நீங்களாவது சாப்பாட்டை சந்தோஷமா சாப்பிட்டு எந்திரீங்களே. என்னங்க மதுசாலாங்க, நம்ம வீட்டு ஸ்பெஷலு சினிமா நடிகை ஜெயமாலி இருக்காங்களே, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா இதைத்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு மூணு சுட்டு பெருத்துட்டாங்க. சரி விடுங்க, ஜிலேபி காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இருக்காங்களே, நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எதை வைக்காட்டி இதை வைக்கலன்னா தூணு நான் துப்புறா மாதிரி துப்பிடுவாங்க. சரி விடுங்க, மைசூர் பாக்கு. செட்டியார் வாழ் அவரை தொல்லை பண்ணாதீங்க. சாப்பாட்டுல இனிப்பையும் சங்கீதத்துல கல்யாணியையும் அவர் தொடர்றதே இல்லை. அட என்னங்க நீங்க ஒண்ணு, ஜிலேபி இல்லாத சாப்பாடு கல்யாணி இல்லாத கச்சேரியை இனிக்கீங்களா? செட்டியார் வாழ் இப்ப எல்லாம் சக்தி பாடுனா பல்லாயிரக்கணக்கில் ஜனங்க கூடுறாங்க, லட்சக்கணக்கில் இவர் சம்பாதிக்கிறார். ஆனால் தன்னுடைய ஆன்மாவா முதல் ரசிகா இருந்த காதலிய பிரிஞ்ச பிறகு எதிலையும் பற்றில்லாம தன்னுடைய வாழ்க்கையே ஒரு தபமா ஏத்திக்கிட்டு இருக்கு. மனுஷனுக்கு மனசு கசந்துச்சுன்னு நாக்கு செத்துடும்பாங்க. நீங்க தப்பா நினைக்க கூடாது, சிரிக்க சிரிக்க பேசுறீங்களே தவிர மத்தவங்க சிரமத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாவம் சக்தியோட மனசு ரொம்ப நொந்து போயிருக்கு. இனி பாடுறதே இல்லைன்னு முடிவெடுத்திருந்த அவரை இந்த கச்சேரிக்கு சம்மதிக்க வச்சதே பெரிய விஷயமா போச்சு. இதுதான் அவர் பாட போற கடைசி கச்சேரி. இதுதான் கடைசி கச்சேரியா? கட்டின கொண்டாட்டி தவிட்டாலே மறு மாசமே பொண்ணு தேடுற இந்த உலகத்துல காதலிச்ச ஒருத்தியே நினைச்ச அந்த மனுஷன் உருகிக்கிட்டு இருக்கான்னா அவன் ஆம்பளதாய். என்னை எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. சொத்து பத்து குறைஞ்சிட்டா சொந்த பந்தம் கண்டுக்காம போயிடும்பாங்க. கஞ்சியும் இல்லாம கண்ணும் இல்லாம கஷ்டப்பட்டப்ப அதை பங்கு போட்டுக்கிட்டவன் கண்ணோட காசு பணமும் சேர்ந்தப்ப அவரோட இல்லையே. கொட்டச்சி பலபலன்னு அழுதுட்டேன். ஆம்பளை அப்பா அத்தான் செத்தப்ப கூட விதி விட்டு தள்ளின்னு விவகாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த மனுஷன் கதையை கேட்டப்போ கலங்கி போயிட்டேன் தெரியுமா? அம்மா இதுவரைக்கும் உங்ககிட்ட எதையும் கேட்காத இந்த தானா மூணா வேணா ரூணா கோபால செட்டி முன்னாடி கையேந்தி நிற்கிறேம்மா. அவர் உயிருக்குயிரான நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அவருடைய காதலி அவருக்கு கிடைக்கணும். இதுதான் கடைசி கச்சேரின்னு சொன்ன அந்த மனுஷன் ஆயால் அடுத்த வருஷமும் இங்க வந்து பாடணும், அந்த அம்மா கூட வந்து ஆடணும். இல்ல இந்த கோபாலி செட்டி உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். என்ன நான் சொல்றேன்? ஆ
நந்தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாரமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானம் காதல் எல்லை என்னாதமேவா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிரில் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ இறைகளிட்டாலும் மறைந்து கொள்ளாது அறைகளிட்டாலும் வழியில் நில்லாது பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ 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 ராஜதீபமே எந்தன் வாசலில் வாராயா குயிலே 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 உந்தன் ராகம் நின்று ஆடும் ராஜதீபமே Thank you.
தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளு உண்டா கள்ளு கொண்டு விழுந்த வேஷம் என்ன ராஜதீபமே சதவதனி சனி சனி சரி சனி சனி சரி சனி 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 சரி நந்தனம்
பொன்னி, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பார்வை வந்துருச்சுன்னா உன்னை பார்க்க முடியலனாலும் உன் பாத கொலுசையாவது தொட்டு கும்பிடணும். ஒரு தேவதையின் பாதம் தேடி அலைந்த நாதம் கடைசியில் அவளின் சலங்கையோடு சங்கமித்து விட்டது. இனி அந்த தேவ உறக்கத்தை நம் கண்ணீர் துளிகளால் கலைத்துவிட முடியாது.